இல்லை நான் கேட்குறேன், உன்னால் ஒரு வீடியோ மேக் பண்ண முடியுமா? எந்த ஒரு ஃப்ளாவும் இல்லாமல், எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் ஒரு வீடியோ மேக் பண்ண முடியுமா? டு யூ ஹாவ் கரேஜ் ஃபார் தட்? ஐ வில் கிவ் யூ ஓப்பன் சேலஞ்ச் ஃபார் யூ, ஓகேவா? உங்களால் முடிஞ்சிச்சுன்னா ஏதோ ஒரு மோட்டிவேஷனல் கூட ஒன் மினிட் வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி இந்த ஒரு மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுங்கள். உங்களோட வீடியோவை என்னோட சேனலில் நான் பப்ளிஷ் பண்ணுறேன். டு யூ கைஸ் ஹாவ் கரேஜ் ஃபார் தட்? உங்களால் முடியுமா இது? ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நான் இப்படிலாம் பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? சும்மா ஒரு இனோவேட்டிவாக இருக்கட்டும் தான் ஸ்டார்ட் பண்ணேன், ஓகேவா? யாரும் என்னை திட்டவும் திட்டல, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை எனக்குள்ள, நான் வந்து கரெக்டாக தான் இருக்கேன், ஓகேவா? ஸோ இனி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக நமக்குள்ள என்னென்ன மாதிரியான திறமைகள்லாம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் நம்ம லைஃப்பில் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மட்டும் இல்லாமல் நம்மளோட ஒரு ஒரு பர்சனாலிட்டியில் நம்மளோட ஸ்கில்ஸில் என்ன மாதிரியான ஒரு டெவலப்ஸில் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதுல எந்த ஒரு மாற்றுக்கிறதும் கிடையாது. ஸோ வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறது மூலமாக என்னோட திறமைகள் எப்படிலாம் வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் திங் வந்து மற்றவங்க யாரும் பண்ணாத விஷயத்தை புதுசாக நம்ம ட்ரை பண்ண போகிறோம், ஓகேவா? ஏன்னா யூடியூப் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கோம், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து அப்லோட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத விட ஒரு சராசரி மனுஷனை வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறவங்க ரொம்ப கம்மின்னு தான் சொல்லலாம். ஸோ யூடியூப்பில் நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணுறது மூலமாக உங்களோட ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான ஒரு டெவலப் அடையும். ஃபஸ்ட் திங் வந்து நீங்கள் யூடியூப்பில் அப்லோட் பண்ணணும்னாலே உங்களுக்கு தனி தைரியம் வேணும். ஏன்னா கேமரா முன்னாடி நீங்கள் வந்து பேசணும், உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கில் கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா கேமரா முன்னாடி பேசணும்னாலே கண்டிப்பாக ஒரு பயம் ஏற்படும். அந்த பயம் காரணமாக நம்ம என்ன பேச வரோம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலே அது ஒரு பெரிய விஷயம் தான் நான் சொல்லுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணனா, ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணணும், அதுக்கு ஃபஸ்ட் திங் ஃபஸ்ட் விஷயம் என்ன தேவைப்படும் பார்த்தீங்கன்னா, ஒரு கிரேட் கண்டென்ட், அதாவது ஒரு கரெக்டான ஒரு ஒரு கண்டென்ட் சூஸ் பண்ணி என்ன பேச போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம தேட ஆரம்பிப்போம் இல்லையா? ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் நம்ம தேடுறதுனால நிறைய வெப்சைட்ஸ் பார்ப்போம், நிறைய புக்ஸ் படிப்போம், நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ரேண்டமாக நம்ம மைண்டில் நமக்கே தெரியாமல் நிறைய ஒரு புதிய புதிய விஷயங்கள், நிறைய நாலேஜ் கெயின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பாக அது இருக்கும். ஸோ கண்டென்ட் மேக்கிங் அப்படிங்கிறது ஒரு வீடியோ காணது மட்டும் கிடையாது, நாம நிறைய விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கும், நிறைய நமக்கு தெரியாத விஷயங்களை வந்து புதுசு புதுசாக நம்ம கற்றுக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு அமையிறது தான் கண்டென்ட் மேக்கிங் அப்படிங்கிறது. ஸோ வந்து கண்டிப்பாக இந்த கண்டென்ட் தேடும் போது அது வந்து யூஸ்லெஸ்ஸாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க. அந்த கண்டென்ட் தேடுறதுல உங்களுக்கே தெரியுமா, உங்களோட நாலேஜை நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்கன்றத கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கோங்க. அண்ட் அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து கரெக்டான கண்டென்ட் மாற்றிடுச்சு, நான் இதை தான் பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து நான் எப்படி பண்ணணும், நடுவில் நான் என்னென்ன பேசணும், இந்த வீடியோட எண்டிங் நான் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஆரம்பிப்பேன். இந்த வீடியோட ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கணுன்றதுக்காக ஒரு ஒரு கோவப்படுற மாதிரி நான் பேசினேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரிலாம் யோசிச்சாதான் எனக்கு வருமே தவிர சும்மாலாம் வந்து நான் என்னால் வந்து திடீர் சடனாலாம் வந்து பேசிட முடியாது. ஸோ வந்து ஒரு கண்டென்ட் எனக்கு கிடைச்சிருக்குன்னா அந்த கண்டென்ட்டை நான் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய யோசிப்பேன். ஸ்டார்டிங் எப்படி பண்ணணும், நடுவில் எப்படி பண்ணணும், எண்டிங் எப்படி முடியணும். ஸோ வந்து நான் வந்து மோட்டிவேஷனல் கண்டென்ட் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதுனால நானும் மோட்டிவேஷனலாக பேசினா தான், கொஞ்சம் பூஸ்டப்பாக நான் பேசினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ஒரு எனர்ஜெட்டிக்காக உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி என்னெல்லாம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நான் திங்க் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த மாதிரி திங்க் பண்ணும்போது நம்மளோட திங்கிங் கெபாபிலிட்டி நிறைய அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் நிறைய ஒரு இனோவேட்டிவ் திங்கிங் வந்து உங்கள் மைண்டில் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் வந்து வீடியோ மேக்கிங் அப்படிங்கிறது கிடையாது, ரியல் லைஃப்பில் வந்து ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்தாலோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்போது எந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இனோவேட்டிவ் திங்கிங் உங்கள் மைண்டில் வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணியாச்சு, நான் அது எப்படி பேசணும் அப்படிங்கிற மாதிரி ரிஹர்சல்லாம் பண்ணியாச்சு, ஸ்டார்டிங் என்ன பேசணும், நடுவில் என்ன பேசணும், எண்டிங்கில் என்ன பேசணும் அப்படிங்கிற மாதிரிலாம். அண்ட் நெக்ஸ்ட் விஷயம் வந்து நான் வீடியோ கேப்சர் பண்ணணும். அந்த வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு எப்பவுமே வந்து நம்ம ஒரு கண்டென்ட்டை மேக் பண்ணிட்டதுக்கப்புறம் நிறைய யோசிச்சுலாம் வச்சிருப்போம். அது வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமரா முன்னாடி வந்து நின்ன உடனே ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் ஆகிடும், நம்ம என்ன பேச போகிறோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக மறந்துடுவோம். அது வந்து ரொம்ப ஒரு ரேண்டமாக எல்லாத்துக்கும் நடக்கிற விஷயம் தான். நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக பிரதிபலிச்சா மட்டும்தான் அது கரெக்டாக உங்ககிட்ட வந்து சேருமே தவிர, அவன் வந்து எது ஒன்று பேசணும் அப்படிங்கிறத நான் பேசினா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கரெக்டாக தெரியாது. ஸோ எப்பவுமே ஒரு கேமரா முன்னாடி நின்று பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஆடியன்ஸ் முன்னாடி நின்று பேசுறது தான் சமமாகும். ஸோ வந்து இது மூலமாக உங்களோட ஒரு 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 பப்ளிக் ஸ்பீக்கிங் ஸ்கில் வந்து டெவலப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பாடி லாங்குவேஜ், உங்களோட ஜெஸ்டர்ஸ் இந்த மாதிரி பேசினா தான் அவங்க வந்து கரெக்டாக புரிஞ்சுப்பாங்க, அவங்க வந்து நம்மளை பிடிக்க ஆரம்பிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நிறைய தெரிஞ்சுட்டு நம்மளோட மேனரிசம் நிறைய மறந்து வாய்ப்பு இருக்கு. கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி நம்மளோட ஜெஸ்டர்ஸ்லாம் மறந்து வாய்ப்பு இருக்கு. நம்மளால நம்மளே ஒரு ஒரு உருமாற்றம் செஞ்சுக்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய டூலாக இந்த யூடியூப் வீடியோஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் ஒரு யூடியூப் சேனல் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. சின்ன யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, ஒரு மிகப்பெரிய யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய எஃபர்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்கும். அதுக்கான எஃபர்ட் அவங்க கொடுத்தாதான் கண்டிப்பாக அதுக்குண்டான ஒரு பிரதிபலன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ கண்டிப்பாக யூடியூப் சேனல் அப்படிங்கிறது
ஒரு தனி மனிதனை ஒரு மிகப்பெரிய உருமாற்றம் செய்ய வைக்கிற ஒரு யுத்தின் தான் நான் சொல்லுவேன். நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்துல நீங்க உங்களோட ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்கணும்னு நினைச்சாலோ, ஏதோ ஒரு விஷயத்துல நீங்க ஸ்பெஷலைஸ்டு பர்சனா மாறணும்னு நினைச்சாலோ, அது சார்ந்த விஷயங்களை டேட்டா கலெக்ட் பண்ணி அது சார்ந்த விஷயங்கள் மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்க. முடிஞ்ச டைம்ல ஏதோ ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுங்க. டெய்லி போஸ்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்வேன். நான் இப்ப போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், அதோட கஷ்டம் இப்ப என்னன்னு எனக்கு புரிய ஆரம்பிக்குது. பட் வந்து நீங்க ஏதோ ஒரு நாள், ஒரு மாசம் ஒரு முறையோ இல்ல வாரம் ஒரு முறையோ ஒரு வீடியோ வந்து உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல நிறைய பேர் வேலைக்கு போயிட்டு இருப்பீங்க. சோ வந்து கண்டிப்பா வீடியோ மேக் பண்றது ரொம்ப கஷ்டம் தான் நான் சொல்வேன், ஓகேவா? சோ உங்களுக்கு கிடைக்கிற டைம்ல ஏதோ ஒரு வீடியோ மேக் பண்ணி உங்களோட ஸ்கில்ஸ் நீங்க டெவலப் பண்ணிக்கோங்க. உங்களை நீங்க எப்படி மத்தகிட்ட பிரதிபலிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. உங்களோட பர்சன்டேஜ் ஸ்கில் நீங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறது நிறைய வாய்ப்பு இருக்கு. சோ இந்த மாதிரி ஒவ்வொரு வீடியோக்கும் நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. அது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்றதை விட அவங்களை வந்து கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஸ்கில்ஸை வந்து கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். சோ நான் எப்பவுமே டிமோட்டிவேட்டா ஃபீல் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து பார்ப்பேன். என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோட லிங்க் வந்து மேலே கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ எடுத்து பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் எப்படி பேசிருக்கோம், இப்போ வந்து நம்ம எவ்வளோ டெவலப் ஆயிருக்கும், பரவாயில்ல இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணிக்கணும், நிறைய வந்து மற்றவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வீடியோ பண்ணணும், நம்மளோட கெஸ்டர்ஸை மாற்றணும், நம்மளோட பாய்ச்சர்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிக்கணும், நம்ம ட்ரை பண்ணோம். போன வீடியோ வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணிட்டு இருப்பேன். ஸோ நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் கண்கூடாக நான் பார்த்துட்டு இருக்கேன் என்னோட லைஃப்ல, ஓகேவா? என்னோட மனதளவும் சரி, என்னோட உடல் அளவுலையும் சரி, ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்கும்போது இப்போ இருக்கிற வீடியோ கம்பேர் பண்ணும்போது நிறைய ஒரு டிஃபரன்ஸ் வந்து எனக்கே தெரியுது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்கில்ல நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், உங்களை வந்து ஒரு 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 மேன்மேனாக ஒரு பர்சனை நீங்கள் மாற்றணும்னா கண்டிப்பாக ஒரு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ வந்து நீங்கள் ஏதோ ஒரு துறையில் ஸ்பெஷலைஸ்டு பர்சனாக மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது சார்ந்த விஷயங்களை கலெக்ட் பண்ணி அதில் ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னா இங்கிலீஷ் சார்ந்த ஒரு சேனலை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை வந்து நான் கோடிங் கற்றுக்க போகிறேன், இல்லை வந்து எனக்கு கேமிங்னா ரொம்ப பிடிக்கும், இல்லை வந்து நான் மற்றவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நான் சொல்லித்தர ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா அது சார்ந்த ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. மெயினான ரீசன், பெரிய யூடியூபர்ஸ் கூட உங்களை எப்பவுமே கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. எவ்வளோ பெரிய யூடியூபராக இருந்தாலும் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம லெவலில் தான் இருந்திருப்பாங்க. ஸோ வந்து இப்போவே உங்களை வந்து ஒரு பெரிய லெவல் யூடியூபர் கூட கண்டிப்பாக கம்பேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க. அந்த பெரிய லெவல் யூடியூபர் கூட உங்களை கம்பேர் பண்ணிக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக இப்போ உங்களால் எந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ண முடியாது. அந்த ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உங்கள் மைண்டில் வந்து ஃபுல்லாக ஆக்குபை பண்ணிவிட்டு உங்களை வந்து எந்த ஒரு வீடியோவும் மேக் பண்ண விடாது, ஓகேவா? எப்பவுமே உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு யூடியூபர் வந்து கம்பேர் பண்ணிக்கோங்க. உங்களை விட மோசமாக ஏதாச்சும் வீடியோ பண்ணிட்டு இருப்பாங்க, மோசமாக பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி யூடியூபரை கூட வந்து உங்களை கம்பேர் பண்ணிக்கோங்க. ஸோ இவரே பரவாயில்ல, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, நாம வந்து அவரோட கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணிட்டு இருக்கோம், இன்னும் நம்ம ஸ்கில்ல வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு உங்களுக்கான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கும். அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைக்கிறனால உங்களோட ரியல் லைஃப்ல ஏதோ ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும், ஓகேவா? ஸோ அது வந்து இங்கே அப்படிங்கிறது கிடையாது, நீங்கள் யூடியூப்ல தான் ஷைன் ஆகணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் வளர்த்துக்கிற இந்த ஒரு ஸ்கில் தான் நீங்கள் ஒரு வேலைக்கு போனாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு இடத்துக்கு போனாலும் சரி, அந்த இடத்துல வந்து நீங்கள் தைரியமாக உங்களை பிரதிபலிக்கிறதுக்கும் உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் அங்கே செய்யறதுக்கும் இந்த ஒரு ஸ்கில் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வந்து யூடியூப் சேனலை வந்து சாதாரண நினைக்காதீங்க, யூடியூப் வீடியோஸ் வந்து ரொம்ப சாதாரண நினைக்காதீங்க. அது வந்து ஒவ்வொரு தனி மனுஷனோட ஒரு டெவலப்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஸ்கில்ஸ் நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும், ஸ்டார்ட் யூடியூப் சேனல். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, அதாவது கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஸ்டார்டிங் சொன்னேன் இல்லையா, உங்களால் முடிஞ்ச ஒரு மோட்டிவேஷனல் கூட 1 minute வீடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்லாம் இருக்குது, என்னென்னலாம் நம்ம உங்களுக்கு தெரியல, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு கேமரா முன்னாடி நின்று நம்மளால் பேச முடியல அப்படிங்கிற மாதிரி விஷயம் உங்களுக்கே உரைக்க ஆரம்பிக்கும். அது வந்து ஒரு மோட்டிவேஷனல் குவேட்டை சொல்லி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி 30 seconds இல்லை ஒரு 1 minute வீடியோவாக என்னோட மெயில் ஐடிங்க வந்து நீங்கள் சென்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனல் வந்து நிறைய பேர் அனுப்புறாங்க, எல்லாத்தையும் கலெக்டிவாக கேதர் பண்ணி அதை வந்து நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அது வந்து உங்களுக்கும் பூஸ்டப்பாக இருக்கும், கண்டிப்பாக எனக்கு ஒரு கண்டென்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும், ஓகேவா? சுயநலமும் இருக்காதுல, ஓகேவா? ஸோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் பயன்பட்டிருக்கும்னு நம்புறேன். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறதை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஸோ வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் நோட்டிஃபிகேஷன் வந்து இருக்கும். ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பி ஹாப்பி, பி ஆப்டிமிஸ்டிக்.